உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அந்தி சாய்ந்த வேலை அருள்மறை சோலை. இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அல் மஆரிஜ், உயர் பாதைகள். 70வது அத்தியாயமாகிய இந்த சூராவின் ஆரம்ப வசனம் முதல், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். சஅல சாயிலும் பிஅதாபின் வாக்கிஅ. நபியே, நிராகரிப்பவர்களுக்கு சம்பவிக்கக்கூடிய வேதனையை பற்றி ஒருவன் உங்களிடம் அது எப்பொழுது வருமென பரிகாசமாக கேட்கிறான். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபியா. நிராகரிப்பவர்களுக்கு அது சம்பவிக்கும் சமயத்தில் அதனை தடுத்துவிடக்கூடியவன் ஒருவனும் இல்லை. மினல்லாஹிதில் மஆரிஜ், உயர் பாதைகள் உடைய அல்லாஹ்வினால் அது சம்பவிக்கும். தஅருஜு அல்மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு ஹம்சீன அல்ஃப சனா. அந்நாளில் மலக்குகளும் ஜிப்ரீலும் அவனிடம் போய் சேருவார்கள். அந்த நாள் 50,000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, நீங்கள் நேர்த்தியான சாந்தத்தோடு பொறுத்திருங்கள். இன்னஹும் யரௌனஹு பஈதா வனராஹு கரீபா. எனினும் நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தூரமாக எண்ணுகிறார்கள், நாமோ அதனை வெகு சமீபமாக காண்கிறோம். அன்பு சொந்தங்களே, பனு அப்துத்தார் கோத்திரத்தை சார்ந்த நுலர் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் திருக்குர்ஆனின் பக்கம் விசுவாசம் இல்லாதவனாக இருந்தான். அது இறைவாக்கு என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கவில்லை. அதனால் அதனை பரிகசித்து கேலி செய்யும் தோரணையிலும் நிராகரிக்கும் விதமாகவும், ரப்பே நாயனே, இதுதான் உன்னிடமிருந்து வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால் வானத்திலிருந்து எங்கள் வாள் கல்மாறி பொழிவிப்பாயாக, அல்லது நோவினை செய்யும்படியான வேதனையை கொண்டு வருவாயாக என்பதாக கிண்டலாக கூறினான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, இவன் செய்த இந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் பகரமாக அல்லாஹு தாலா பத்ரு போர்க்களத்திலே மோசமான முறையில் அவன் கொல்லப்பட்டான் என்பதை அல்லாஹு தாலாவினுடைய பகரம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதேபோல மற்றொரு அறிவிப்பின் பிரகாரம், ஹலரத் யூசுப் அலைஹி சலாம் அவர்கள் காலத்தில் எகிப்தை சார்ந்த மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டதை போல துன்மார்க்கர்களாகிய அந்த மோசமான மனிதர்களுக்கு, காஃபிர்களுக்கு பஞ்சம் ஏற்படுமாறு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் என்றும் அதனை குறித்தே இந்த ஆயத்து அருளப்பட்டதென்றும் சொல்லப்படுகிறது. அன்பு சொந்தங்களே, அதேபோல இந்த சூராவினுடைய 4வது வசனத்தில் மறுமையினுடைய ஒரு நாளை பற்றி குறிப்பிடுகிற போது, அந்த ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லித் தருகின்றான். அன்பு சொந்தங்களே, கியாமத்து நாளை குறித்து பேசப்படுகின்ற வசனமாகும் இந்த வசனம். கியாமத்து நாளினுடைய ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு சமமானது. அல்லாஹு தாலா சூரா அலிஃப்லாமிம் சஜிதா என்ற அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யுதப்பிருல் அம்ரமின சமா இலல் அருதி சும்ம யாருஜு இலைஹி ஃபி யோமின் கான மிக்தாருஹு அல்ஃபசனத்தி மிம்மா தஉதூன். வானத்திலிருந்து பூமி வரையிலுள்ள எல்லா காரியங்களையும் அவனே ஒழுங்குபடுத்துகிறான். ஒவ்வொன்றின் முடிவும் ஒரு நாளன்று அவனிடமே சென்றுவிடும். அந்த ஒரு நாள் நீங்கள் எண்ணுகின்ற உங்கள் கணக்கின்படி 1,000 ஆண்டுகளுக்கு சமமாகும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு சமமாக தெரியக்கூடிய இந்த ஒரு நாள் இருக்கிறதே, மூமின்களுக்கு ஒரு வக்து தொழுகையை போன்று தெரியும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த நாள் காஃபிர்களுக்குத்தான் மேற்கண்டவாறு நீண்டிருக்கும், மூமின்களுக்கு அது மிகவும் குறைவாகவே தெரியும். இதனை குறித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவியதற்கு, இது ஒரு மூமின்களுக்கு லேசாக்கப்படும், இந்த உலகில் அவன் தொழுகின்ற ஒரு ஃபர்லான தொழுகையை பார்க்கினும் மிகவும் குறைவாகவே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, அவ்வளவு இலகுவாக ஒவ்வொரு மூமினுடைய நிலைமைகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் லேசாக்கி தருவான். அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த சூராவினுடைய 8வது வசனம் முதல், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். யௌம தகூனு ஸமாஉ கல்முஹ்ல். அந்த நாளில் வானம் பழுக்க காய்ந்த செம்பை போல ஆகிவிடும்.
வத்தகூனுல் ஜிபாலு கல்இஹ்ன், மலைகள் பஞ்சை போல் பறந்துவிடும். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை பார்த்த போதிலும் அவனுடைய சுகத்தை விசாரிக்க மாட்டான். யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிஇதின் பிபனீ, குற்றவாளி அந்த நாளில் தன்னுடைய வேதனைக்கு பரிகாரமாக தன்னுடைய பிள்ளைகளையும், வசாஹிபத்திஹி வஅஹீ, தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரனையும், வஃபசீலத்திஹில்லத்தி துவி, தன்னை ஆதரித்து வந்த தன்னுடைய சொந்தக்காரர்களையும், وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِي, இன்னும் பூமியிலுள்ள அனைத்தையுமே கொடுத்தேனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரியப்படுவான். கல்லா இன்னஹா லதா, எனினும் அது ஆகக்கூடியதல்ல, நிச்சயமாக அது நரகத்தின் நெருப்பு இவனை சூழ்ந்து கொள்ளும். நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா, அது தோள்களை எரித்து மூளையை உருக்கிவிடும். அது புறம் காட்டி சென்று புறக்கணித்தவர்களை எல்லாம் அழைக்கும். பொருளை சேகரித்து செலவு செய்யாது பத்திரப்படுத்தி வைத்திருந்தவர்களையும் தன்னிடம் அழைக்கும். அன்பு சொந்தங்களே, இந்த வசனங்களின் மூலமாக நாளை மறுமையிலே நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். மறுமையில் எந்த ஒரு மனிதனும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருப்பான். எந்த ஒரு பாசமும் அங்கே தடுக்க முடியாது. அல்லாஹு தாலா உயிர் நண்பர்களாக இருந்தவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற போது, அல் அஹில்லா யௌமைதின் பாலுஹும் லிபாலின் அதுவுன் இல்லல் முத்தகீன், நண்பர்கள் இருக்கிறார்களே அவர்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள், ஆனால் முத்தகீன் என்று சொல்லப்படக்கூடிய பயபக்தியாளர்களை தவிர. அதாவது நாளை மறுமையிலே உலகத்திலே பயபக்தியாளர்களாக இருந்து உண்மையான நட்பு வைத்திருந்தவர்கள் நாளை மறுமையிலும் அந்த நட்பை நீடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூரா ஹாக்காவினுடைய 22வது வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லுகிற போது கூட நாம் சொல்லி காட்டினோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதிகள் ஒருவருக்கொருவர் நாளை மறுமையிலே சந்தித்து கொள்ள முடியுமா என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கின்றன, அதிலே கீழே இருக்கக்கூடியவர்கள் யாரும் மேலே செல்ல முடியாது, ஆனால் மேலே இருக்கக்கூடியவர்கள் கீழே இறங்கி வந்து தங்களுடைய நட்புகளை ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, உலகத்தில் எவ்வளவு நட்புடையவர்களாக அன்பிற்குரியவர்களாக நண்பர்களாக இருந்தாலும் நாளை மறுமையிலே பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தி கொண்டு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். இதனையே அல்லாஹு தாலா அல் அஹில்லா யௌமைதின் பாதுஹும் லிபாலின் அதுவுன் இல்லல் முத்தகீன், முத்தகீன்களை தவிர மற்ற அனைத்து நண்பர்களும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல நாளை மறுமையில் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையும் செய்வதற்கும் யாரை பகரமாக கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். இதனையே அல்லாஹு தாலா இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் வக்ஷௌ யௌமல்லா யஜிஸி வாலிதுன் அவ் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷைஆ இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சி ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் தந்தை பிள்ளைக்கு உதவ மாட்டான், பிள்ளையும் தந்தைக்கு யாதொரு உதவியும் செய்ய மாட்டான். ஒவ்வொருவரும் தன்னையே பாதுகாத்துக் கொள்ளும்படி நிர்பந்திக்கக்கூடிய நாளாகும். நிச்சயமாக அந்த நாள் வரும் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம், ஷைத்தானாகிய மாயக்காரனும் அல்லாஹ்வை பற்றி உங்களை மயக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அன்பு சொந்தங்களே, அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்த வசனங்களில் நரகத்தினுடைய கடுமையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். நஸ்ஸாஅத் லிஷ்ஷவா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நரகத்தினுடைய ஆக கடைசி படித்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட கொடுமையான வேதனை கொடுக்கப்படும் என்றால், நெருப்பினாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பின் காரணத்தினால், அதனுடைய சூட்டின் காரணத்தினால் அவனுடைய மூளை உருகி கீழே ஓடிவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பு சொந்தங்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான வேதனை யாரெல்லாம் பாவிகளாக இருந்தார்களோ புறமுதுகிட்டு போனார்களோ அவர்களை தானாக அழைக்கும் என்பது மட்டுமல்ல, யார் பொருளாதாரத்தை
சேகரித்து வைத்து அதை அல்லாஹுக்காக செலவு செய்யாமல் இருந்தார்களோ அவர்களையும் அது சூழ்ந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு கதீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வலா தூஇ ஃபயூஇல்லாஹு அலைக, நீ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக செலவு செய்யாமல் பதுக்கி வைத்து கொள்ளாதே. காரணம், அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை உனக்கு எதிராக பாதுகாத்து வைத்து விடுவான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், எப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, சமிஅத்த வஈதல்லாஹ், அல்லாஹுடைய இப்படிப்பட்ட பயங்கரமான வாக்குறுதிகளை நீ கவனித்து கொண்டிருக்கிறாய், கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனாலும் சும்மா அவ் ஐத்த துன்யா, இந்த உலகத்தை நீ சம்பாதித்து சேகரம் செய்து கொண்டே இருக்கிறாய், அல்லாஹுக்காக செலவு செய்யாமல் பாதுகாக்கிறாய், எனவே நீ எச்சரிக்கையாய் இரு என்பதாக செய்யுதுனா ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு பிடித்தமான வழியில் சம்பாத்தியம் செய்து அவனுக்கு பிடித்தமான வழியில் செலவு செய்யக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவதோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தை கொண்டு நம் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் தந்து அருள் புரிவானாக. இந்த சூராவின் 19வது வசனம் முதல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் இன்ஸான குலிக ஹலுஆ, மெய்யாகவே மனிதன் பதற்றக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, ஏனென்றால் அவனை ஒரு தீங்கு அடைந்தால் திடுக்கிட்டு நடுங்குகிறான். வஇதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனை யாதொரு நன்மை அடைந்தாலோ அதனை தர்மம் செய்யாது தடுத்து கொள்கிறான். இல்லல் முஸல்லீன், ஆயினும் தொழுகையாளிகளை தவிர. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்கள் தொழுகையை தவறாது தொழுது வருவார்கள். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், அவர்களுடைய பொருள்களில் ஏழைகளுக்கு குறிப்பிட்ட பங்கு உண்டு. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அதனை கேட்பவர்களுக்கும் வெட்கத்தால் கேட்காதவர்களுக்கும் கொடுப்பார்கள். அன்பு சொந்தங்களே, இந்த வசனத்திற்கு முந்தைய வசனமாகிய 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பொருளை சேகரித்து செலவு செய்யாது பத்திரப்படுத்தி வைத்திருப்பவர்களையும் அந்த நரகம் தன்னிடம் அழைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வாறு பொருளை சேகரித்து அல்லாஹுடைய பாதையில் எந்த விதமான நல்ல காரியங்களுக்கும் செலவு செய்யாமல் பதுக்கி வைக்கிறார்களே, பத்திரப்படுத்தி வைக்கிறார்களே, அவர்களுடைய அந்த பத்திரப்படுத்துதலுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கான காரணத்தை அடுத்த வசனங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். காரணம், மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஏதாவது ஒரு தீங்கு அவனை தொட்டுவிட்டால் உடனே திடுக்கிட்டு நடுங்குகிறான். ஆனால் நன்மை வந்துவிட்டாலோ அந்த நன்மையான விஷயங்களை நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யாமல் தடுத்து கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனங்களுக்கு கீழே தஃப்சீரிலே எழுதுகிற போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸை இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஷர்ரு மாஃபி ரஜுலின், ஒரு மனிதனுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவற்றிலே மிக தீயது எதுவென்று சொன்னால், ஷுஹுன் ஹாலிஉன், அவனை பதட்டக்காரனாக ஆக்கி நல்ல விஷயங்களிலிருந்து தடை செய்யக்கூடிய ஒரு கஞ்சத்தனம்தான் அந்த கஞ்சத்தனம். வஜுபுனுன் ஹாலிஉன், மேலும் அந்த பொருள்களை நல்ல விஷயங்களிலே செலவு செய்தால் நமக்கு தீமைகள் வந்துவிடுமோ என்று நினைத்து பயனுள்ள விஷயங்களுக்காகவும் செலவு செய்யாமல் தடுத்து கொள்ளக்கூடிய கோழைத்தனம். இந்த ரெண்டும் ஒரு மனிதனத்திலே இருப்பதுதான் பதட்டத்தின் அடையாளம் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பு சொந்தங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படிப்பட்டதென்றால் கிணற்றை போன்றது. கிணற்று தண்ணீரை நாம் இறைக்கிற போதுதான் அது ஊறும். அது அல்லாமல் அதை நாம் இறைத்து செலவழித்தால் அது செலவழிந்துவிடும் என்பதாக நினைத்தோமேயானால் நிச்சயமாக அந்த கிணறு புலங்கப்படாமலே தூர்ந்து போய்விடும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இதைத்தான் அல்லாஹு தஆலா தர்மத்தினுடைய விஷயங்களை பற்றி சொல்கிற போது, அஷ்ஷைத்தானு யஈதுக்கும் அல் ஃபக்ர் வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, தர்மம் செய்வதால்
செல்வம் குறைந்துவிடும் என்பதாக ஏழ்மையை கொண்டு ஷைத்தான் வாக்களிக்கின்றான், பயமுறுத்துகிறான். ஆனால் அல்லாஹுவோ அந்த செலவினங்களின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக அவன் செல்வத்தை பெருக்குவான் என்றும், அவனுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்றும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித்தருகிறான். அதேபோல அல்லாஹு தஆலா இந்த கஞ்சத்தனம் கோழைத்தனம் இல்லாமல், பதட்டக்காரனாக இல்லாமல், ஒரு சராசரி மனிதனாக, நல்ல மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன தேவை? தொழுகையாளிகளாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த மாதிரியான தீயவற்றிலிருந்தும் பாதுகாக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா அடுத்த வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே இந்த கருத்துப்பட பல வசனங்களை சொல்லித்தருகிறான். கத் அஃப்லஹ் அல் முஃமினூன், விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த விசுவாசிகள் யார்? அவர்கள்தான் தங்களுடைய தொழுகையிலே அச்சத்தோடும் பயபக்தியோடும் இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி மு'ரிதூன், தீயவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அதுவமுஹா வயின் கல்ல, அமல்களிலே மிகவும் அல்லாஹுக்கு பிடித்தமானது எந்த அமலாக இருந்தாலும் அது நிரந்தரமாக செய்வதாகும், அது குறைவாக இருந்தாலும் சரி என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். இதனையே அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக சொல்லுகிற போது, அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையின் மீது நீடித்து நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்த வசனங்களிலே தங்களுடைய பொருளாதாரத்தினுடைய கடமைகளை, அறியப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார்கள், கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடுத்து உதவுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது சதக்காவை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். எனவே மனிதன் அதிகமாக சதக்கா செய்வதன் மூலமாக திடுக்கம் போன்ற நிலைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு உண்மையான சிறந்த மனிதனாக ஆக முடியும் என்பதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி, நல்லவர்களுடைய தன்மைகளை பற்றி இன்னும் சில வசனங்களின் மூலமாக தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களுக்கு முன்னுரிமை தந்து, தொழுகையை பேணுதலாக தொழுது, மேலும் ஜக்காத் போன்ற தான தர்மங்களை அதிகமாக நிறைவேற்றி அவனுக்கு உகப்பான நல்லடியார்களாக வாழும் நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. நன்றி. சாய்ந்த வேலை அருள்மறை சோலை என்ற திருக்குர்ஆனுடைய விளக்க உரை 100வது நாளாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் அல்லது 6 நிமிடங்களுக்கு மிகாமல் குறைவான நேரத்திலே சில விளக்கங்களை கூறுவது நம்முடைய வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 100வது நாள். இன்றைக்கு அல்லாஹினுடைய மிகப்பெரிய கருணையினால் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தை தருவானாக. நாளை மறுமையிலே குர்ஆனுடையவர்களே என்று அழைக்கப்பட்டு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைய சொல்வானே, அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அந்தி சாய்ந்த வேலை அருள்மறை சோலை. இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அல் மஆரிஜ், உயர்பாதைகள். 70வது அத்தியாயமாகிய இந்த சூராவினுடைய 26வது வசனம் முதல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், கூலி கொடுக்கும் நாளையும் அவர்கள் உண்மை என்றே நம்புகின்றனர். வல்லதீனஹும் மின் அதாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், இவ்வாறு இருந்தும் அவர்கள் தங்கள் இறைவனின் வேதனைக்கு பயந்து கொண்டே இருப்பார்கள். இன் அதாப ரப்பிஹிம் கைரு மஅமூன், ஏனென்றால் நிச்சயமாக தங்கள் இறைவனின் வேதனை அச்சமற்றிருக்க கூடியது அல்ல. வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தங்கள் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் அய்மானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், ஆயினும் தங்கள் மனைவியர்களிடத்திலும் தங்கள் அடிமை பெண்களிடத்திலும் தவிர நிச்சயமாக அவர்கள் இவர்களுடன் சம்பந்தப்படுவதை பற்றி நிந்திக்கப்பட மாட்டார்கள். فَمَنِ ابْتَغَى وَرَاءَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْعَادُونَ, இதனை அன்றி மற்ற எதையும் எவரேனும் விரும்பினால்
அத்தகையவர்கள் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், இன்னும் எவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் தாங்கள் செய்த வாக்குறுதிகளையும் பேணி யோக்கியமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களும், வல்லதீனஹும் பிஷஹாதாதிஹிம் காயிமூன், இன்னும் எவர்கள் தங்களுடைய சாட்சியத்திலும் தவறிழைக்காது உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களும், வல்லதீனஹும் அலா ஸலாதிஹிம் யுஹாஃபிளூன், எவர்கள் தொழுகையையும் கவனித்து தவறாது ஒழுங்காக தொழுது வருகிறார்களோ அவர்களும், உலாஇக ஃபீ ஜன்னாதிம் முக்ரமூன், ஆகிய இத்தகையவர்கள்தான் சுவனபதியில் மிக்க கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அன்பு சொந்தங்களே, இந்த திருவசனங்களின் மூலமாக மற்றும் நேற்று சொல்லப்பட்ட சில வசனங்களின் மூலமாக அல்லாஹு தாலா திடுக்கத்திற்குரிய மனிதன், பதைபதைக்கக்கூடிய அவசரக்காரனாக படைக்கப்பட்ட மனிதன் அமைதியையும் சாந்தமான வாழ்க்கையையும் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையை நிரந்தரமாக பேணி தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஜக்காத்தையும் சதக்காக்களையும் ஆக வறியவர்களுடைய உரிமைகளை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். தான தர்மம் செய்கின்ற போது நம்மிடத்திலே யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, யார் கேட்பதற்கு வெட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் மறுமை நாளை பயந்து அதை நம்பி உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதனுடைய வேதனையை பயந்தவர்களாகவும் வாழ வேண்டும் என்றும், மேலும் தங்களுடைய மரும உறுப்புகளை ஆகுமாக்கப்படாத ஹராமனை விட்டும் பாதுகாத்து தன்னை பரிசுத்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றும், மேலும் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை திரும்ப கொடுத்து அமானிதங்களை பேண வேண்டும் என்றும், தன்னுடைய சாட்சியங்களை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்றும், தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும், இவ்வாறு இருந்தால் உலகத்தில் அமைதியான வாழ்க்கையும் கிடைக்கும், ஆகிரத்தில் சொர்க்கத்திலே கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும் என்ற அழகிய வரிசைகளை அல்லாஹு தாலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறான். இந்த விளக்கத்திலே ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொன்னால் போதுமானது என்று நினைக்கிறேன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித்தருகிறார்கள். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாக்கிம் பைஹக்கிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இல்மனூலி சித்தன் அல்லுமனுலக்கும் அல் ஜன்னா, ஆறு விஷயங்களை எனக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒன்று, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், பேசினால் உண்மை பேசுங்கள். வஅஃபு இதா வஅத்தும், வாக்களித்தால் நிறைவேற்றுங்கள். வஅத்து இதா துமின்தும், இன்னும் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இதிலே இந்த ஹதீஸ் தொடர்கிறது. இன்னொரு ஹதீஸை சொன்னால் இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்ஃபுலூலி பிசித்தின் அக்ஃபுல் லக்கும் பில் ஜன்னா, ஆறு விஷயங்களை எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒன்று, அஸ்ஸலா தொழுகையை நிறைவேற்றுவது. ரெண்டு, அஸ்ஸகாத் ஸகாத்தை கொடுப்பது. மூன்று, அல் அமானா அமானிதங்களை பேணுவது. நான்கு, வல் ஃபர்ஜ் தன்னுடைய மரும உறுப்புகளை ஹராமை விட்டும் பேணி பாதுகாப்பது. வல் பத்ன் ஐந்து, ஹராமான உணவுகளை விட்டும் தன்னுடைய வயிற்றை பாதுகாத்துக் கொள்வது. ஆறு, வல் லிசான் நாவை தகாத வார்த்தைகளை பேசுவதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பு சொந்தங்களே, வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான சில கடமைகளை, அமல்களை, நற்செயல்களை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி தந்திருக்கிறான். இதன் மூலம் இம்மை மறுமை செழிப்பாக இருக்கும் என்பதையும் நமக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் வாக்கு மீறாதவன், வாக்கை நிறைவேற்றுவதிலே உண்மையாளன், அல்லாஹ்வினுடைய இந்த கட்டளைகளை நிறைவேற்றி வாழும் நர்பாக்கியத்தை
எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த சூராவினுடைய 36வது வசனம் முதல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஃபமாலில்லதீன கஃபரூ கிபலக முஹ்திஈன். நபியே, இந்த நிராகரிப்பவர்களுக்கு என்ன சுதந்திரம்? அவர்கள் உங்கள் முன் ஓடி வருகிறார்கள். அனில் யமீனி வஅனிஷ் ஷிமாலி இஸீன், வலதுபுறம் இருந்தும் இடதுபுறம் இருந்தும் கூட்டம் கூட்டமாக ஓடி வருகிறார்கள். அயத்துமா குல்லும் ரீம் மின்ஹும் அய்யுதுஹல ஜன்னத நஈம், அவர்களில் ஒவ்வொருவரும் இன்பம் தரும் சுவனபதியில் நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகின்றனரா? கல்ல இன்னா ஹலகனாஹும் மிம்மா யஅலமூன், அது ஆகப்போவதில்லை. அவர்கள் அறிந்த ஒரு அற்ப வஸ்துவிலிருந்தே நாம் அவர்களை படைத்திருக்கிறோம். ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிபி இன்னா லகாதிரூன், கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் இறைவனின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் நமது விருப்பப்படி செய்ய ஆற்றலுடையவர்களாக இருக்கிறோம். அல அன்னுபத்தில கைரம் மின்ஹும் வமா நஹ்னு பிமஸ்பூகீன், இவர்களை நீக்கி இவர்களை விட மேலானவர்களை மாற்றிவிடவும் ஆற்றலுடையவராக நாம் இருக்கிறோம். இதில் நாம் இயலாதவர்கள் அல்ல. فَذَرُهُمْ يَخُوضُوا وَيَلْعَبُوا حَتَّى يُلَاقُوا يَوْمَهُمُ الَّذِي يُوعَدُونَ, ஆகவே நபியே, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரையில் அவர்கள் விளையாடி கொண்டும் வீண் காரியங்களில் ஆழ்ந்து கிடக்குமாறும் அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். يَوْمَ يَخْرُجُونَ مِنَ الْأَجْدَاثِ سِرَاعًا كَأَنَّهُمْ إِلَى نُصُبٍ يُوفِضُونَ, நபியே, அவர்களுக்கு ஒரு நாளை நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். சிலை வணங்குபவர்கள் தங்களுடைய திருநாட்களில் பூஜைக்காக நட்டப்பட்ட கொடிகளின் பக்கம் விரைந்தோடுவதைப் போலவே சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு ஹஷ்ருடைய மைதானத்திற்கு வெகு சீக்கிரமாக செல்வார்கள். خاشعةً أبصارهم ترهقهم ذلة ذلك اليوم الذي كانوا يوعدون, அந்நாளில் பயந்த பார்வையுடன் ஓடுவார்கள், இழிவும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். நபியே, இந்த நாள் தான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும். அன்பு சொந்தங்களே, நேற்றைய தினம் சொல்லப்பட்ட விஷயங்களில் சுவனவாதிகள் என்னென்ன தன்மையுடையவர்களாக இருப்பார்கள்? தொழுகையாளிகளாக, நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக, தான தர்மங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக, மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக, மறுமையினுடைய வேதனைகளை அஞ்சக்கூடியவர்களாக, இதெல்லாம் அவர்களுடைய இருக்கக்கூடிய நல்ல பண்புகள். அதன் காரணத்தினால் சொர்க்கத்திலே அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு காஃபிர்களுடைய பாவிகளுடைய நிலைகளை இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தபோது கூட்டம் கூட்டமாக நபி அவர்களிடத்திலே வந்து அவர்களை ஏளனமாக பார்ப்பதும், நபி அவர்களை கிண்டலடிப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நன்மாராயங்களை சொல்லுகிற போது, விஷயங்களை சொல்லுகிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து ஏளனமாக, இவர்களெல்லாம் சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களுக்கு முன்பாக நாம் நுழைந்து விடுவோம் என்பதாக கிண்டலாகவும் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனையே அல்லாஹு தாலா முதல் வசனங்களிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அதன் பிறகு அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா இவர்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அநியாயங்கள், மோசமான காரியங்களுக்கு பகரமாக அவர்களை அழித்துவிட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு நம்மால் முடியும். ஏனென்றால் இவர்கள் சாதாரண ஒரு விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள்தான். இப்படிப்பட்ட பிரமாண்டமான படைப்பை படைப்பது என்பது எனக்கு பெரிய விஷயம் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி காட்டி, இருப்பினும் மறுமை என்பது கூலி கொடுக்கக்கூடிய நாளாகும், அந்த நாளைக்காக வேண்டி இவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து சொல்லித் தருகின்றான். அன்பு சொந்தங்களே, இவ்வாறு மாயையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த காஃபிர்கள் நாளை மறுமையிலே இழிவால் சூழப்படுவார்கள் என்ற விஷயத்தையும் கடைசி வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது, லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, அழகிய நற்கருமங்களை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நற்கூலியும் கிடைக்கும், இன்னும் அழகிய சன்மானங்களும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அவர்களை இழிவோ கேவலமோ அவர்களை சூழ்ந்து கொள்ளாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
வல்லதீன கசபு செய்யாத்தி ஜசாவு செய்யாத்தி மிமித்லிஹா வத்தர்ஹக்குஹும் தில்லா. யார் தீமைகளை செய்கிறார்களோ அதற்கு உரிய சரியான பாவங்கள் தீமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அவர்களை இழிவு என்பது பற்றி கொள்ளும் என்றும் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக சொல்லித்தருகிறான். நாளை மறுமையிலே உலகத்தினுடைய கண்ணியத்தை நாடி இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் மறுமையில் கேவலத்திலும் மிக கேவலத்தை சந்திப்பார்கள். அந்த கேவலத்திற்கு சமமானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லித்தருகிறான். ஆக அல்லாஹுக்காக பணிவை மேற்கொண்டு அவனுடைய கடமைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளையும் பின்பற்றுகிற போது நாளை மறுமையிலே நிச்சயமாக உயர்வும் சங்கையான வாழ்க்கையும் கிடைக்கும். ஆனால் உயர்வு போய்விடும், கண்ணியம் போய்விடும், பதவி போய்விடும், செல்வம் போய்விடும் என்று நினைத்து உலகத்திலே அல்லாஹுடைய கடமைகளை புறக்கணித்து நபியவர்களை பின்பற்றாது வாழ்வார்களேயானால் நாளை மறுமையிலே கடுமையான கேவலத்தையும் தண்டனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தருகிறான். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மோசமான நிலைகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.